காஞ்சிபுரம் மாவட்டம் பாலாஜாபாத் ஒன்றியம் 139 தண்டலம் கிராமத்தைச் சேர்ந்தவர் தான் உமா. 10ஆம் வகுப்பு வரை படித்திருக்கும் உமா ஒரு தையல் கடையில் தையல் வேலைக்கு சென்று கொண்டிருந்தார். பிறகு வாழ்ந்து காட்டுவோம் திட்டத்தின் மூலம் பெற்ற மானிய கடன் உதவி மூலம் புதிதாக தையல் தொழிலை ஆரம்பித்து 4 பேருக்கு வேலை கொடுக்கும் அளவுக்கு உயர்ந்திருக்கிறார் உமா. வாழ்ந்து காட்டுவோம் திட்டத்தின் மூலம் திருமதி உமா அவர்களுக்கு வழங்கிய மானிய கடன் அவருடைய வாழ்க்கையையே உயர்த்தி இருக்கிறது. அவர் குறித்த தொகுப்பை தற்போது பார்க்கலாம். என் பேர் உமா, பாலாஜபாத் ஒன்றியம் காஞ்சிபுரம் மாவட்டம் 139 தண்டலம். நான் டெய்லராக இருக்கிறேன். நாகத்தம்மன் குழுவில் உறுப்பினராக இருக்கிறேன். மகளிர் குழுவில் லோன் வாங்கியிருக்கிறோம். வாழ்ந்து காட்டுற திட்டத்தில் டெய்லரிங் 12 வருஷமாக வேலை செஞ்சுன்னு இருக்கிறேன். இப்போ வந்து வாழ்ந்து காட்டுற திட்டத்தில் வந்து 3 மாதமாக வச்சு லோன் வாங்கி டெய்லரிங்காக வாங்கினோம். இப்போ 4 பேர் போட்டு வேலை செய்கிறோம். இப்போ வந்து 2 மாதத்தில் ஓரளவுக்கு கையில் காசு வருது. இந்த இவங்க வந்து லோன் கொடுத்ததால, இந்த மிஷின் வாங்கி போட்டதால் தான் எங்களுக்கு வந்து 4 பேர் வச்சு வேலை செஞ்சதால் இப்போ 2 மாதமாக ஓரளவுக்கு கையில் காசு இருக்குது. அதுக்கு முன்னாடிலாம் காசே கிடையாது. இப்போ 4 பேர் வச்சு வேலை செஞ்சதால் இப்போ ஓரளவுக்கு காசு இருக்குது. என்னோடய பேர் வாசு. காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் ஒன்றியம் 139 தண்டலம் சொந்த ஊர். நான் வந்து சின்ன வயசுலேருந்தே டெய்லராக இருக்கேன். டெய்லராக இருந்து ஒரு மிஷின் வச்சு அதுக்கப்புறம் தனியாக கடை வச்சேன். ஓரளவுக்கு ஒரே மிஷின் வச்சு என்னோட நான் மட்டும் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். இப்போது என்னோடய ஃபேமிலி, என்னோடய ஒய்ஃப் வந்து அவங்களும் டெய்லராக இருக்காங்க. இப்போ அவங்க மூலயமா அவங்க மகளிர் குழுவில் இருக்கிறதுனால அவங்க மூலயமா எனக்கு வந்து ஒரு லோன் கிடைச்சிது. வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் மூலயமா அவங்க பேரில் லோன் கொடுத்தாங்க. அந்த லோனை வச்சு நான் ஒரு 4 மிஷின் வச்சு இன்றைக்கி 4 பேருக்கு வேலை கொடுக்குறேன். ஓரளவுக்கு இன்றைக்கி நல்லா வருமானம் வருது. இதுக்கு முன்னாடி டெய்லர், அதாவது வந்து பிளவுஸ் மட்டும், பிளவுஸு சுடிதாரு அது வரை தைச்சுன்னு இருந்தேன். இப்போ ஆளை வச்சு தைச்சதால இப்போ மில்ட்ரி கேப்லேருந்து துணி எடுத்து வாங்கிட்டு வந்து தைக்கிறோம். முதல்ல 1 மிஷின் தான் வச்சுருந்தோம். இப்போ வாழ்ந்து காட்டுற திட்டத்தில் லோன் கொடுத்தாங்க. அந்த லோன் கொடுத்ததால 4 மிஷின் வாங்கி போட்டிருக்கோம். இதுக்கு முன்னாடி சிவில் வேலை செஞ்சுட்டு இருந்தோம். இப்போ வந்து ஒரு 4 மிஷின் வாங்கி 4 பேர் வேலை கொடுத்தனால இங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ட்ரைனிங் சென்டர் இருக்குது. அங்கேருந்து நமக்கு அதிகமான துணியெல்லாம் தைக்கிறது வருது. அதை வச்சு நல்ல ஓரளவுக்கு வருமானம் கிடைக்கிது. நல்லா செஞ்சுட்டு இருக்கிறோம். நம்மளால் ஒரு 4 பேர் டெய்லராக வேலை செய்கிறாங்க. அவங்களும் வந்து நல்லா சம்பாதிக்கிறாங்க. பாந்து காட்டுற திட்டத்தில் உதயநிதி ஸ்டாலின் 3 மாதத்தில் நாங்கள் லோன் அப்ளை பண்ணதால் 3 மாதத்தில் கொடுத்துட்டாங்க காசு. அதை வச்சு மிஷின் வாங்கிட்டோம் 3 மாதத்துலேயே. இப்போ வந்து 2 மாதமாக தான் இங்கே வந்து கடை வச்சு ஆளை வச்சு தைக்கிறோம். 4 மிஷின் வாங்கணும். உதயநிதி ஸ்டாலின் அவர் 1 லட்சம் ரூபா காசு கொடுத்ததால் 4 மிஷின் வாங்கினோம். 4 பேர் போட்டு வேலை செய்கிறோம். முன்னாடி வந்து மிஷின் இல்லாததுனால ஆளை வச்சு தைக்காதனால நாங்கள் மட்டும் தைச்சின்னு இருந்தோம். நாங்கள் 2 பேர், எங்கள் வீட்டுக்காரன் நானும் தைச்சின்னு இருந்தோம். அப்போ கொஞ்சம் திட்டமாக இருந்தது. இப்போ ஓரளவு கையில் காசு இருக்குது இந்த 4 பேர் வச்சு தைச்சதால். இப்போ இந்த காசு மிச்சமாக இருந்தாலும் கடன் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. பசங்க படிப்பு செலவுக்கு இந்த காசு போதுமான அளவு இருக்குது. இதுக்கு முன்னாடியாச்சும் கடன் வாங்கி பசங்களை படிக்க வச்சோம். இப்போ ஒரு அளவுக்கு பரவாயில்ல. அதனால் ஆளை வச்சு தைக்கிறோம்ல, அவங்களுக்கு சம்பளம் போக எங்களுக்கு கொஞ்சம் மிச்சமாக இருக்குது. பசங்கள் வந்து எல்லாமே ரெண்டு பேருமே வந்து காலேஜ் படிக்கிறாங்க. இப்போ இதுக்கு முன்னாடியே காலேஜ் ஃபீஸ் கட்டணும்னா கொஞ்சம் கடன் அப்படியே வாங்க வேண்டியது வரும். இந்த வேலை செஞ்சதுக்கப்புறம், 4 பேர் வேலை செய்கிறதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த பிரச்சனைலாம் நமக்கு, பைசா பிரச்சனை கொஞ்சம் ஓரளவுக்கு நமக்கு இதுவாக சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. அதனால் இந்த வாழ்ந்து காட்டுவோம் திட்டத்தினால ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது எங்களுக்கு. நான்
சந்தோஷமா இருக்கு. இப்போ ஓரளவுக்கு முன்னாடி வந்து கஷ்டமா இருந்துச்சு. இப்போ இந்த பாந்து கட்ட திட்டத்தை லோன் வந்ததால உதயநிதி ஸ்டாலின் அவர் காசு கொடுத்ததால ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வருமானம் பெருகுது, நம்பிக்கையாக இருக்குது. இருந்தாலும் முன்னாடி கூட இப்போதைக்கு எவ்வளோ மேலு இந்த லோன் மூலமா வந்து நமக்கு ஒரு நல்ல யூஸாக இருக்குது. கவர்மெண்ட் சப்போர்ட்டால் லோன் வாங்கணும். முதல்ல அவர் ஒரு மிஷின் வச்சு தச்சுன்னு இருந்தார். இப்போ அவரால் எங்களுக்கு இப்போ நானும் ஒரு மிஷின் எடுக்கும் ஒரு மிஷின் வாங்கி போட்டார். அவர் தைக்கிறதை பார்த்து நானே தைச்சேன், தைக்க கற்றுக்கினேன். இப்போது மில்ட்ரி கேம்ப்லேருந்து துணி வாங்கினு வந்து தைக்கிறோம். நாலு பேர் ஆளை வச்சு தைக்கிறோம். அவர் ரொம்பவும் சப்போர்ட் பண்ணுறாரு. ஆனால் அதான் பெண்களுக்கான திட்டம் தான். இந்த பெண்களுக்கான திட்டத்தினால நிறைய பேர் முன்னேறாங்க, நல்லா வருமானம் ஈட்டுறாங்க, நிறைய சம்பாதிக்கிறாங்க. லோனு கிடைக்கலனாக்கா இப்போ நான் ஒரு ஆள் தான் செஞ்சுட்டு இருப்பேன். லோனு கிடைச்சதுனால இப்போ ஒரு நாலு பேருக்கு வேலை கொடுக்குறேன், அவ்வளோதான். லோனுக்கு அப்ளை பண்ணி மூணு மாதத்தில் எங்களுக்கு லோன் கிடைச்சிது. அதை வச்சு நான் ஓரளவுக்கு நல்லா இது. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மூலமாக இந்த லோனு நமக்கு எங்களுக்கு கிடைச்சிருக்குது. கிடைச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால் இதே மாதிரி நிறைய பேர் அந்த லோன் வாங்கி நிறைய அவங்கவுங்க செயல்படுத்துகிற நல்லாயிருக்கும். இப்போ எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நாங்கள் வந்து நாலு பேர்கிட்ட சொல்லுவோம். சொல்லி நாலு பேர் லோன் வாங்கி இதே மாதிரி அவங்களோட வாழ்வாதாரத்தை பெருக்கிறதுக்கு கொஞ்சம் நல்ல திட்டமாக இருக்குது. ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இந்த திட்டம் மூலமாக. வணக்கம், என் பேர் கோபி. நான் வந்து டெய்லராக இருக்கேன். இங்கே வந்து புதுசாக கடை திறந்துருக்காங்க. ரெண்டு மாதம் ஆகுது கடை திறந்து. ஆள் தேவைன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. வந்தவுடனே நாலு மிஷின் வச்சுட்டு தச்சுருந்தாங்க. நான் இதுக்கு முன்னாடி வந்து வேலை கேட்டு போனேன். அப்போ ஒரு மிஷின் வச்சுட்டு தச்சிருந்தா போல், இப்போ நாலு மிஷின் வச்சுன்னு இருக்க போல். இப்போ வந்து கேட்டதுக்கு மறுபடியும் சரி வாப்பா வேலை இருக்க வந்து தை வா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் போல். ஒரு நாளைக்கு வந்து 500 கூலி தரா போல். உள்ளேருந்து ஆர்டர் வர்றதுனால நம்ம எப்படி சொல்கிறது, 7 வருவோம், ஈவினிங் 6 வரைக்கும் தைப்போம். கண்டினியூ இருக்கிறதுனால வேலை வந்து நிரந்தரமாக இங்கேயே வந்து செட்டில் ஆகிட்டோம். இவர்கிட்டே ஓனர்கிட்டே வந்து செட்டில் ஆகிட்டோம். இவரே பார்த்துட்டு இருக்க போல் கண்டினியூ வேலை தரேன்ட்டார். அதனால் வந்து கண்டினியூவாக இவர்கிட்டே இருக்கேன். திட்டத்தில் லோன் வாங்கணும், நல்லா நடக்குது, இன்னும் வாழ்ந்து காட்டுவோம். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அறிவித்த திட்டம் இது ஒரு நல்ல திட்டம், நல்லா செயல்படுது. அவருக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு தொகுப்பில் சந்திக்கலாம். இது கிழக்கு உதயநிதி.